ஹாய் ஹலோ, வெல்கம் டு மை சேனல் அஹி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, தேங்காய் பாலில் எப்படி கஞ்சி வைக்கலான்னு பார்ப்போம். அது கூட சைட் டிஷ்ஷாக உள்ளியில் எப்படி துவையல் பண்ணலான்னு பார்க்கலாம். காய்ச்சல் நேரத்தில் நம்ம நார்மல் கஞ்சி வச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி தேங்காய் பாலில் கஞ்சி வச்சு சாப்பிட்டோன்னா நம்ம நாக்குக்கு ரொம்பவே ருசியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம இந்த கஞ்சி சாப்பிட்றதுனால நம்ம வாய்ப்புன் வயிற்றுப்புண் ரெண்டுமே குணமாகும். இதில் போடுற பூண்டுனால நம்மளோட சளியை கூட இது குறைக்கும். வெளிய காலத்தில் இந்த கஞ்சி நம்ம வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வயிற்றுக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. இப்போ இந்த கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இப்போ பார்த்துடலாம். ஒரு கப் அரிசி இடித்து வச்சுருக்கேன். அடுத்து தேங்காய் பால் வந்து 3 பால் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து 2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் வெந்தயம் வச்சுருக்கேன். 20-30 பல் பூண்டு வச்சுருக்கேன். 15 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். அப்புறம் கடைசியாக 1/2 துண்டு இஞ்சி வச்சுருக்கேன். இப்போது நம்ம குக்கரில் 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இது எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா, 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். மிச்சம் 2 கப்புக்கு நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பூண்டு வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இஞ்சி வந்து லைட்டாக இடிச்சிட்டு போட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் கொதி வரட்டும். சைடில் இன்னொரு வாணலியில் வெந்தயத்தை லைட்டாக ப்ரௌனிஷ் கலரில் வறுத்துக்கோங்க. இது வறுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த ரொம்ப கசப்புத்தன்மை இருக்காது. லைட்டாக வதக்கிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சீரகம் எடுத்துக்கோங்க. இதையும் லைட்டாக வறுத்துக்கோங்க. இதே லைட்டாக வறுத்ததுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ வறுத்தது வந்து இப்போ இந்த குக்கரில் போட போகிறோம். லைட்டாக கலரி விட்டுட்டு நம்ம இடித்து வச்சுருக்கோம்ல அந்த அரிசி, இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போது லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா 3வது தேங்காய் பால் இருக்குல்ல, அதை ஊற்றிக்கலாம். இப்போ 3 கப் தண்ணி ஆயிடுச்சு. இப்போது குக்கரை வந்து 3 விசில் வைக்கணும். இல்லை 3 விசில் வந்து மொதல் விசில் வந்து ஹை ஃப்ளேம்லேயும், 2வது 3வது விசில் வந்து லோ ஃப்ளேம்லேயும் வைக்கணும். 3 விசில் வந்துட்டு இப்போ நமக்கு அந்த இஞ்சி தேவையில்லை, அதனால் இப்போ அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ லைட்டாக அப்படியே நீங்கள் கொஞ்சமாக மசித்து விட்டுக்கோங்க. 2வது பால் இப்போ ஆட் பண்ணணும். 2வது பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு லைட்டாக கொதி வரும். கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தான் மொதப்பால் ஆட் பண்ணணும். இப்போ மொதப்பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க, இப்போ நம்மளுக்கு அந்த தேங்காய் பால் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இந்த கஞ்சிக்கு இப்போது சைட் டிஷ்ஷாக உள்ளியில் எப்படி துவையல் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னலானா, சின்ன வெங்காயம் 15-20 வச்சுக்கோங்க. தேங்காய் அரசல் தேங்காய் நறுக்கி வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. புளி வந்து சும்மா ஒரு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. வத்தல் 5-6 வத்தல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை 1-2 அரைக்கணும். அப்போ தான் இதில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த துவையலும் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த கஞ்சிக்கு ஏற்ற துவையல் இது தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தேங்காய் பால் கஞ்சிக்கும் இந்த துவையலுக்கும் அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். தேங்க்யூ.